வித்யாசம் சிபிஎஸ்சி பள்ளியிலிருந்து நான் உங்க தமிழ் ஆசிரியர் யுவராணி தனசேகரன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? கதை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம், சரிங்களா? இங்க நான் ஒரு படத்தை உங்களுக்கு காமிக்க போறேன். அந்த படத்துக்குள்ள பல படங்கள் ஒளிஞ்சிருக்கு, சரிங்களா? அதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. பார்க்கலாமா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுமா. இந்த படத்துல எத்தனை படங்கள் இருக்கு பாருங்க, உள்ள நிறைய படங்கள் இருக்குங்க. தெரியுதா? ரெண்டு பேர்ட்ஸ் தெரியுது மேம், பறவைகள் தெரியுது இல்லையா? ஆமா. இன்னும் வேற என்ன தெரியுது? சரி, நீங்க இத கண்டுபிடிச்சிட்டே இருங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியலனா இதுக்கான விடை வந்து இந்த காணொளி காட்சியோட கடைசி பகுதியில இருக்கு, சரிங்களா? இப்ப நம்ம கதைக்கு போலாமா? போகலாம் மேம். கதை சொல்ல போறேன். என்ன கதைனா, இது ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லி கதை, சரிங்களா? ஒற்றுமையே பலம். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா தானே இருக்கணும். நம்ம எல்லாம் ஒற்றுமையா தானே இருப்போம். நம்ம நம்மளுடைய நண்பர்களோட எப்படி இருப்போம்? ஒற்றுமையா இருப்போம். அதே மாதிரி உங்களுடைய தம்பி, அண்ணன், அக்கா எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நீங்க எப்படி இருப்பீங்க? ஒற்றுமையா தான், ஒற்றுமையா இருப்பீங்க இல்லையா. அந்த ஒற்றுமையுடைய பலத்தை பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஒரு பெரிய, அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. ஒரு ஊர்ல எப்பவுமே கதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி ஆரம்பிப்போம்? ஒரு ஊர்ல, சரிங்களா, ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காரு, சரிங்களா? அந்த பெரியவர், அவருக்கு வந்து நான்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பெரியவருக்கு எத்தனை பிள்ளைங்க? நான்கு பிள்ளைகள். நாலு பேருமே ஆண் பிள்ளைகள் தான், சரிங்களா? நான்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ இவங்க நாலு பேரும் ரொம்ப அண்ணன் தம்பி இல்லையா, வளர்ந்துட்டாங்க, நல்லா வளர்ந்துருக்காங்க. அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க எப்ப பார் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. தங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், சண்டை போட்டுக்குவாங்க. இப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தாங்க, ஒற்றுமையே கிடையாது அவங்களுக்குள்ள, சரிங்களா? எப்ப பாரு பாருங்க, எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கிறது இவங்களுக்கு ஒரு வேலையாவே போயிடுச்சு. இப்ப சின்ன வயசுல சண்டை போட்டா சரி, சரிங்களா? சின்ன வயசுல சண்டை போடுறோம்னா அது சரி. ஆனா வளர்ந்த பிறகும் என்ன செய்யறாங்க இவங்க? சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இத பார்த்தா நம்ம அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்களா? இல்ல இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த பெரியவரும் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் பாருங்க, ரொம்ப வருத்தப்படுறாரு அவரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் வந்து அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அந்த பெரியவருக்கு, சரிங்களா? அவர் வந்து நோய்வாய்ப்பட்டார். அப்ப அவர் நினைச்சு பாக்குறாரு, ஐயோ நம்ம பிள்ளைங்க வந்து எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க, இவங்களை விட்டே விட்டோம்னா இவங்க சண்டை போடுறதை வச்சு மத்தவங்க இவங்களை ஏமாத்திடுவாங்க, இவங்களை வந்து வேற ஏதாவது மற்றவங்க வந்து ஜெயிச்சுவாங்க, இவங்களுடைய இந்த சண்டை போடுற குணம் வந்து மத்தவங்களுக்கு சாதகமா போயிடும் இல்லையா, யாராவது இவங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதை இவரு நினைச்சு பாக்குறாரு, சரி இவங்களுக்கு வந்து ஒற்றுமையோட பலத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன் வந்து ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமைனா என்ன அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். உடனே அவங்களுடைய பிள்ளைங்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன செய்யறாருன்னா, நீங்க பிள்ளைங்களா, நீங்க போயிட்டு என்ன செய்றீங்கன்னா, ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு வாங்க. குச்சினா என்னன்னு தெரியுமா? என்ன குச்சினா? குச்சினா மரத்துல வர ஸ்டிக்ஸ் சொல்லுவீங்க இல்லையா ஆங்கிலத்துல, அது குச்சிய எடுத்துட்டு வர சொல்றாரு. உடனே என்ன செய்யறாங்க, நாலு பேரும் போயிட்டு ஒவ்வொரு குச்சிய எடுத்துட்டு வராங்க. எடுத்து வந்து தன்னுடைய அப்பா கிட்ட குடுக்குறாங்க. உடனே அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, அத வந்து பெரிய பையன் கிட்ட, பெரிய பையன், அதுக்கப்புறம் சின்ன பையன், சின்ன அப்படிதான் இருப்பாங்க, அந்த பெரிய பையன் கிட்ட அந்த குச்சிகளை கொடுத்து அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கட்டு அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? பாருங்க கட்டியிருக்கா. சரி, உடனே அந்த பிள்ளை என்ன பண்றாருன்னா, கட்டி அப்பா கிட்ட குடுக்குறாரு. உடனே என்ன செய்யறாரு, அப்பா அதை வாங்கி பார்த்துட்டு, அந்த பெரியவர் வந்து வாங்கி பார்த்துட்டு அதை வந்து தன்னுடைய பெரிய பையன் கிட்டயே குடுக்குறாரு. இத வந்து நீ இப்ப உடைச்சிடு, இதை உடைச்சு காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பிள்ளை சொல்றான், இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம், நான் வந்து உடனே இதை உடைச்சிருவேன், ரொம்ப ஈஸியா இதனால சுலபமா இதை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். உடனே அதை கேட்டு பெரியவர் வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி உடைச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் உடைச்சு உடைச்சு பாக்குறான், அவனால முடியல, அவனால முடியல, ஏன்னா நாலு குச்சி சேர்த்து கட்டியிருக்கு இல்லையா, உடைச்சு உடைச்சு பாக்குறான், முடியல அவனால. உடனே அப்பா கிட்ட அதை திருப்பி கொடுத்துறான், என்னால உடைக்க முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். உடனே அவர் வந்து அவருடைய அடுத்த பிள்ளை கிட்ட கொடுக்குறார். அடுத்த பையனை கூப்பிட்டு, இந்த குச்சியை நீ உடைச்சிடு, உங்க அண்ணன் கிட்ட கொடுத்த, அவனால உடைக்க முடியல, நீ உடைச்சிடு அப்படின்னு சொன்னோடனே, அண்ணனால உடைக்க முடியலையா, ஆனா என்னால இதை சுலபமா உடைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, அவரும் வாங்கி அதை உடைச்சு பாக்குறாரு, சரிங்களா? உடைச்சு உடைச்சு பாக்குறாரு, அவராலையும் உடைக்கவே முடியல. உடனே என்ன செய்யறாரு, அதை தன்னுடைய அப்பா கிட்ட கொடுத்துடுறாரு. உடனே அவரை அடுத்த பிள்ளைய கூப்பிடுறாரு.
மூன்றாவது பிள்ளைய கூப்பிடுறாரு, அவர்கிட்டயும் அந்த குச்சியை கொடுத்து உடைக்க சொல்றாரு. அவரும் உடைச்சு பாக்குறாரு, உடைக்கவே முடியலன்னு அப்பா கிட்ட கொடுத்துடுறாரு. அடுத்து நான்காவது பிள்ளையையும் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு நீ உடைச்சிடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் நின்றாரு, நான் வந்து யாருமே உடைக்கலையா, ஆனா நான் பலசாலி, என்னால சீக்கிரமா இதை உடைக்க முடியும், ரொம்ப சுலபமா என்னால இதை உடைச்சிட முடியும்னு சொல்லி அவரும் உடைச்சு உடைச்சு பாக்குறாரு. ஆனா அதை உடைக்கவே முடியல, அப்பா கிட்ட கொடுத்துட்டார். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த குச்சிகளை வந்து அந்த கயிறுல இருந்து கயிறை வந்து எடுத்துட்டு அந்த குச்சிகளை ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா கொடுக்குறாரு. சரிங்களா, ஒவ்வொரு குச்சியையும் தனித்தனியா கொடுத்துட்டு இப்ப இந்த குச்சிகளை உடைங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டச்சு டக்குன்னு உடைச்சிட்டாங்க. சரியா, அவர் சொல்லி கூட முடிக்கல, டக்கு டக்குன்னு என்ன பண்ணாரு, பண்ணாங்க, உடைச்சு கையில கொடுத்துட்டாங்க, பாருங்க உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் சொல்றாரு, இது பாத்தீங்களா, அந்த குச்சிகள் வந்து தனியா இருக்கும்போது என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, உடைச்சிட்டீங்க இல்லையா, அதே நீங்க ஒண்ணா சேர்த்து கொடுக்கும்போது உங்களால என்ன செய்ய முடியல, உடைக்க முடியல. இதுதான் வந்து ஒற்றுமையுடைய பலம், இதுதான் ஒத்துமையா இருந்தா நம்மள யாரும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது, நம்மள யாரும் ஏமாத்த முடியாது இல்லையா. அதுதான் சொல்றாரு, எப்பவுமே ஒற்றுமையா இருந்தா உங்களால உடைக்கவே, உங்களை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களை வந்து ஏமாற்ற முடியாது, உங்களை ஜெயிக்க முடியாது, நீங்க வந்து ரொம்ப சிறப்பா வாழலாம், வாழ்க்கையில முன்னேறலாம் ஒத்துமையா இருந்தா. ஆனா வந்து இந்த மாதிரி தனித்தனியா இருந்தீங்கன்னா என்ன ஆகும், சண்டை போட்டுட்டு தனித்தனியா இருந்தீங்கன்னா சுலபமா உங்களை என்ன செய்வாங்க, ஏமாத்திடுவாங்க. இந்த குச்சிகளை எப்படி சுலபமா நீங்க உடைச்சிங்களோ அந்த மாதிரி சுலபமா உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒற்றுமையோட பலத்தை பத்தி அவரு அவங்களுக்கு சொல்றாரு. சரியா, உடனே அவங்க என்ன செய்யறாங்க, நாலு பிள்ளைகளும் ஒன்னா சேர்ந்து பேசி, ஆமா இல்லையா, அவங்க நினைச்சு பாக்குறாங்க, அவங்க எப்படி எல்லாம் சண்டை போட்டாங்க அப்படிங்கறத நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கே வெக்கமா இருக்கு, ஐயோ நம்ம இப்படி எல்லாம் சண்டை போட்டோம், இனிமே இனிமே என்ன செய்யக்கூடாது, நம்ம சண்டை போடவே கூடாது, இனிமே சண்டை போடவே கூடாது, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒற்றுமை தான் பலம் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு அதுக்கப்புறம் ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. இப்ப நீங்களும் ஒற்றுமையோட பலம் தெரியுதா உங்களுக்கும், நீங்களும் ஒற்றுமையா இருப்பீங்க இல்லையா, உங்களோட நண்பர்களோட உங்களுடைய சகோதரர்கள் கூட யாருக்கிட்டையும் சண்டை போடாம இருப்பீங்க இல்லையா, ஒற்றுமையா இருப்பீங்க இல்லையா. சரி, ஒற்றுமையே பலம், இதை அறிந்தால் என்றும் நலம். சரிங்களா, தெரியுதா. இப்ப நம்ம வந்து முதல்ல படம் ஒண்ணு பார்த்தோம் இல்லீங்களா, அந்த படத்துக்கான விடை என்னன்னு பாக்கலாமா, இப்போ பாருங்க எத்தனை படம் இதுல ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்க, ஒண்ணு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, ஐந்து படங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு படமா இருந்துச்சு. விடை தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு, நன்றி.